இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சூப்பராக ஒரு பொரிச்சு கொட்டி அரைச்ச துவையல் செஞ்சுருக்கோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ கிச்சன். நல்லதை செய்வோம், நலமோடு வாழ்வோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது துவையல் அரைக்க போகிறோம். இது இட்லி தோசை ரெண்டுக்கும் பயன்படுத்திக்கலாம், சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம். வெரைட்டி ரைஸ், எந்த ரைஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சிம்பிளாக சூப்பராக செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், காஞ்ச மிளகாய், புளி, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதை நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, இந்த உளுந்த பருப்பு போடலாம். ஒரு 2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டிருக்கோம். உளுந்து சேர்ந்துடுத்து கொத்தமல்லி, மிளகா, தேங்காய், புளி, உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இதையும் கொட்டி நம்ம பொரித்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதையும் கொட்டி அரைச்சிக்கிட்டு வரோம். இதில் ஸ்பெஷலே இந்த மாதிரி வதக்கிட்டு அதை லாஸ்ட்டாக போட்டு அரைக்கிறது தான். இதுக்கு பேர் பொரித்து கொட்டின துவையல். சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக, நல்ல வாசமாக இருக்கும். போய் அரைச்சிட்டு வந்துடும். இப்போ துவையல் ரெடி ஆயிடுச்சு, இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சிம்பிளாக சூப்பராக ஒரு துவையல் அரைச்சிருக்கோம். பொரிச்சு கொட்டி அரைச்ச துவையல், அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.